हेलो गाइस, दिस इज़ फ्रॉम ओजा चैनल। இன்னைக்கு நம்ம என்னது பத்தி பார்க்க போறோம்னா, ஓமிக்ரான் வேரியனோட மொத கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க மலேசியால. ஓமிக்ரான் வேரியனோட மொத கேஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க, யார் மூலமா வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ஓமிக்ரான் வேரியனோட டீடைல்ஸ் பத்தி இன்னைக்கு எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் எதாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். சோ வாங்க இன்னைக்குள்ள டாபிக் குள்ள போலாம். ஆமிக்ரான் வேரியன்ட்க்கு டெல்டா வேரியன்ட் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏன்னா மலேசியால வந்து அவ்வளவு சீக்கிரமா ரொம்ப பேத்துக்கு வந்து பரவிச்சு. ஆமிக்ரான் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னுக்கு நம்ம முத மலேசியால இந்த கேஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க அதோட டீடைல்ஸ் பத்தி பாக்கலாம். மலேசியால முத முத எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்போ பேரால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேரியன்ட் வந்து 19 வயசு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க. 19 தேதி நவம்பர் தான் வந்து இத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 10 நாள் ஹோம் குவாரண்டைன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 19 வயசு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கூட ஒரு 5 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு 5 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்க 5 பேருக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 5 பேருக்கு வந்து நெகட்டிவ் தான். அண்ட் இவங்களுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ். அண்ட் அந்த 5 பேருக்கும் ஆனாலும் வந்து ஹோம் குவாரண்டைன் வந்து 10 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. 19 வயசு ஸ்டூடெண்ட் வந்து மலேசியனா கேட்டீங்கன்னா இல்லைங்க, அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்றப்பதான் வந்து முக்கியமான விஷயம் இது நான் சொல்லி ஆகணும். இந்த ஆமிக்ரான் வேரியன்ட் மொத மொத கண்டுபிடிச்சது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால தான். அங்க இருக்கிற ஒரு டாக்டர் வந்துட்டு அவங்களோட பேஷண்ட்க்கெல்லாம் வித்தியாசமான கொஞ்சம் டெல்டா வேரியனோட வந்து வித்தியாசமா சிம்டம்ஸ்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெல்த் ஆபிஷியலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பேஷண்ட்க்கெல்லாம் வந்து சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்தோம்னு தெரியுது ஒரு புது வேரியன்ட் வந்து வந்திருக்கு. அண்ட் டெல்டா வேரியனோட இன்னும் ஃபாஸ்டா பரவுற ஒரு வேரியன்ட் தான் ஆமிக்ரான் வேரியன்ட். இத பத்தி வந்து மத்த கண்ட்ரிக்கு அலர்ட் பண்ணிட்டோன்னே மத்த கண்ட்ரியும் வந்து ஒரு சில இடத்துல வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 20 கண்ட்ரி கிட்ட வந்து அங்க ஆமிக்ரான் வேரியன்ட் ஆல்ரெடி வந்துட்டு பரவி இருக்கு. இப்ப முத முத சவுத் ஆப்பிரிக்கால இருந்து தான் இந்த வேரியன்ட் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா அவங்க ஆபிஷியலா கண்டுபிடிச்சது அவங்க கண்டுபிடிச்சு இதை பத்தி அலர்ட் பண்ணிட்டோம்னா மத்த இடத்துல செக் பண்ணி பாக்குறப்ப மத்த 20 கண்ட்ரீஸ்ல வந்து இது இருக்கு. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், இல்லைனா வந்து மற்ற கண்ட்ரியில் இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க இன்னும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட சிம்டம்ஸ் வர்றாங்களா அப்படி என்ன வித்தியாசமாக இருக்கும்னா இது வந்து பாடியை வந்து ரொம்ப டயர்டாக்குமா. இப்போ டெல்டா வேரியன் வந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டாக்குமா. ஒரு ஆளை பார்க்குறப்ப அவங்க ரொம்ப டவுனாக, அவங்க ரொம்ப லோவாக, அவங்களுக்கு சக்தி இல்லாத மாதிரி தான், அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணுமா. ஸோ இந்த வேரியனோட சீரியஸ்னஸ் என்ன தெரியுமாங்க, இது வந்து ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட். டெல்டா வேரியனோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இது பரவ ஆரம்பிக்கும். அதனால வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மறுபடியும் இன்னொரு லாக்டவுன் வரதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து டிராவல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கண்ட்ரியில வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஈவன் நம்ம கண்ட்ரிலேருந்து கூட பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஹை ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து டிராவல் பண்ணி வரவங்க வந்து கேலை வந்துட்டோனே அவங்க வந்து அந்த டிவைஸ் வச்சுருக்கணும். ஸோ ஹோம் குவாரண்டைன் 10 நாள் இருப்பாங்களே, ஸோ ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸ் வந்து அவங்க எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணுற டிவைஸ். ஸோ எல்லாமே வந்து அந்த டிவைஸ் வச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த வைரஸ், அதாவது இந்த வேரியன்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக பரவ ஆரம்பிக்கும். இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நம்ம தாங்க பார்த்துருக்கணும், 2 வேக்சின் போட்டிருந்தா கூட நம்ம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும், என்றைக்குமே சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது வந்து மாஸ்க் இல்லாமல் தயவு செய்து வெளியே போகாதீங்க. ஸோ எங்க இருந்தாலும் மாஸ்கோட இருங்க. ஆமிக்ரான் வேரியனோட வந்து பாதிப்பு வந்து இன்னும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னா அந்த மொத மொதல் கண்டுபிடிச்ச டாக்டர் இருக்காங்களே அவங்களே வந்து அவங்களோட பேஷண்ட் வந்து ஹோம் குவாரண்டைன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இது வந்து ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்கும். டெல்டா வேரியனோட இன்னும் வேகமா பரவ ஆரம்பிக்கும். எல்லாத்தோட பாடி கண்டிஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இல்லையே. ஒரு சில ஆளுக்கு வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறவா இருக்கும். ஸோ ஒரு சில ஆளுக்கு வந்து கூட இருக்கும். அதனால எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள டீடைல்ஸ். அண்ட் இந்த ஆமிக்ரான் பத்தி வேற ஏதாச்சும் புது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பாய் ஃப்ரம் ஓஜா சேனல். எங்க போனாலும் பாத்துருங்க. பை பை.